Hi Rudra Kutis, today we are going to learn about English at page number 167. The Little Elf. If you are given an opportunity to meet a magical creature, which character would you like to meet? மந்திரங்களை பயன்படுத்தி சில அதிசயங்களை உருவாக்குறவங்களோட படத்தை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இங்கே இருக்கவங்களை யாரை சந்திக்க நீங்கள் விரும்புவீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இவங்களில் யாரை சந்திக்க விரும்புகிறீங்களோ அவங்கள டிக் பண்ணுறீங்களா? Next, take the page number 169. Look at the word sunflower. The word sunflower is made up of two words, sun and flower. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இந்த இரண்டு சொற்களும் சேர்ந்து தான் இந்த சொல் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சன்ஃப்ளவர். இங்கே எந்த இரண்டு சொற்கள் சேர்ந்து இந்த சொல்லை உருவாக்கியிருக்கு? சன் அண்ட் ஃப்ளவர் இஸ் ஈக்வல் டு சன்ஃப்ளவர். இங்கே மேலும் சில சொற்கள் கொடுத்துருக்காங்க. கீ ப்ளஸ் போர்டு இஸ் ஈக்வல் டு கீ போர்டு. நெக்ஸ்ட், ஃபயர் ப்ளஸ் ஃப்ளை இஸ் ஈக்வல் டு ஃபயர் ஃப்ளை. நெக்ஸ்ட், ஸ்கேர் ப்ளஸ் க்ரோ ஸ்கேர் க்ரோ. இந்த கீபோர்டுங்கிற சொல்ல இரண்டு சொல்ல எப்படி பிரிக்கலாம்? கீ அண்ட் போர்டு, கீபோர்டு. இங்கே ஃபயர் ஃப்ளை அப்படிங்கிற சொல்ல இரண்டு சொல்ல எப்படி பிரிக்கலாம்? ஃபயர் ப்ளஸ் ஃப்ளை, ஃபயர் ஃப்ளை. இது போன்ற சொற்களை இரண்டாக பிரித்தாலும் அந்த இரண்டு சொற்களும் அர்த்தமுடையதாக இருக்கும். அடுத்து இந்த இரண்டு சொற்களும் சேர்ந்து புதிய சொல் உருவாகுதா, அந்த சொல்லுக்கு புதிய வேறொரு அர்த்தம் இருக்கும். இதே போல் நிறைய வார்த்தைகள் இருக்கு. நெக்ஸ்ட், மேட்ச் த வேர்ட்ஸ் இன் காலம் ஏ வித் த வேர்ட்ஸ் இன் காலம் பி டு ஃபார்ம் எ நியூ வேர்ட்ஸ். இங்கே சில சொற்கள் கொடுத்துருக்காங்களா? இங்கே எந்த இரண்டு சொற்களை பொருத்தி புதிய வேறொரு சொல்லை உருவாக்கலாமோ அந்த இரண்டு சொற்களை கோடிட்டு இணைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட் பால், ஃபுட் பால். நெக்ஸ்ட், கோல்டு ஃபிஷ், கோல்டு ஃபிஷ். இதே போல் மீதம் இருக்கிற சொற்களையும் சரியாக பொறுத்துறீங்களா? அதே போல் இங்கேயும் சில சொற்கள் கொடுத்துருக்காங்களா? இங்கேயும் இரண்டு இரண்டு சொற்களை சேர்த்து புதிய வேறொரு சொல்லை உருவாக்கணும். அப்படி உருவாக்குற சொல்லை பயன்படுத்தி இந்த கோடிட்ட இடங்களை நிரப்பணும். முதல்ல இந்த சொற்களை பொருத்தலாமா? வீல் சேர், வீல் சேர். நெக்ஸ்ட், டோர் பெல், டோர் பெல். நெக்ஸ்ட், பாத் ரூம், பாத்ரூம். நெக்ஸ்ட், மூன் லைட், மூன் லைட். நெக்ஸ்ட், பாத் டப், பாத் டப். நெக்ஸ்ட், ஹோம் ஒர்க், ஹோம் ஒர்க். ஒன்ஸ் அகைன், வீல் சேர், டோர் பெல், பாத்ரூம், மூன் லைட், பாத் டப், ஹோம் ஒர்க். அப்படி நம்ம இணைக்கிற இரண்டு சொற்களுக்கும் தனித்தனியாக ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி இரண்டு சொற்களை இணைச்சி உருவாக்குற அந்த ஒரு சொல்லுக்கும் புதிய வேறொரு அர்த்தம் இருக்கும். இப்போ இங்கே இருக்க இரண்டு இரண்டு சொற்களை பயன்படுத்தி புதிய சொற்கள் உருவாக்கணுமா, அந்த சொற்களை பயன்படுத்தி கோடிட்ட இடத்தை நிரப்ப போகிறோம். ஃபர்ஸ்ட், ராணி ஹேஸ் எ லாட் ஆஃப் டேஷ் டு கம்ப்ளீட் டுடே. த ஆன்சர் இஸ் ஹோம்வொர்க். ஸோ யூ ரைட் ஹோம்வொர்க். ராணி ஹேஸ் எ லாட் ஆஃப் ஹோம்ஒர்க் டு கம்ப்ளீட் டுடே. இதே போல் நீங்கள் உருவாக்கின சொற்களை பயன்படுத்தி மீதமுள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புறீங்களா? நெக்ஸ்ட், லுக் அட் தி சென்டென்ஸ். கலிவர் சாய பேட்டில் ஷிப். லுக் அட் த வேர்ட் பேட்டில் ஷிப். இந்த வார்த்தையை இப்படி இரண்டு சொற்களாக பிரிக்கலாம், பேட்டில் ப்ளஸ் ஷிப், பேட்டில் ஷிப். நெக்ஸ்ட், ரீட்டா அண்ட் பிரியா வேர் பிளேயிங் இன் த ஸ்கூல் பிளே கிரவுண்ட். இந்த வாக்கியத்தில் எந்த சொல்ல இரண்டு சொற்களாக பிரிக்கலாம்? பிளே கிரவுண்ட். ஸோ யூ வில் ரைட் பிளே கிரவுண்ட். இந்த பிளே கிரவுண்டுங்கிற வார்த்தையை எப்படி இரண்டாக பிரிக்கலாம்? பிளே ப்ளஸ் கிரவுண்ட், பிளே கிரவுண்ட். நெக்ஸ்ட், மோகன்ஸ் ஃபேவரட் ஃப்ரூட் இஸ் ஸ்ட்ராபெரி. இந்த வாக்கியத்தில் எந்த சொல்ல இரண்டு சொற்களாக பிரிக்கலாம்? ஸ்ட்ராபெரி. ஸோ யூ வில் ரைட் ஸ்ட்ராபெரி. இந்த ஸ்ட்ராபெரியை இரண்டு சொற்களாக எப்படி பிரிக்கலாம்? ஸ்ட்ரா ப்ளஸ் பெரி, ஸ்ட்ராபெரி. நெக்ஸ்ட், ஐசாய கிராஸ் ஹூப்பர் இந்த கார்டன் எஸ்டே. இந்த வாக்கியத்தில் எந்த சொல்ல இரண்டு சொற்களாக பிரிக்கலாம்? கிராஸ் ஹூப்பர். ஸோ யூ ரைட் கிராஸ் ஹூப்பர். இந்த கிராஸ் ஹூப்பர்ங்கிற சொல்ல எப்படி இரண்டு சொற்களாக பிரிக்கலாம்? கிராஸ் ப்ளஸ் ஹூப்பர், கிராஸ் ஹூப்பர். இதே போல் மீதம் இருக்கிற வாக்கியத்திலையும் எந்த சொல்ல இரண்டு சொற்களாக பிரிக்கலாமோ அந்த வார்த்தையை தேர்ந்தெடுக்கணும். அடுத்து அந்த வார்த்தையை எப்படி இரண்டாக பிரிக்கணுமோ அதை பிரித்து எழுதணும். Next, take the page number 172. Look at the word dog.
In the word dog, the vowel A makes a different sound. The R controls the sound of the vowel A. ஒரு வார்த்தையில் ஏ ஆர் இந்த எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் ஆறுங்கிற எழுத்து ஏவோட ஓசையை கட்டுப்படுத்தணும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு வார்த்தையில் ஏஆர் இந்த எழுத்துக்கள் சேர்ந்து வந்திருந்தால் ஆரோட ஓசையை நம்ம உச்சரிக்காமல் அந்த வார்த்தையை படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் ரீட் மோர் சச் வேர்ட்ஸ். இங்கே நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளில் ஏஆர் இந்த எழுத்துக்கள் சேர்ந்து வந்திருக்கு. யூ வில் ரீட் தீஸ் வேர்ட்ஸ். கா, ஃபார்ம், காட்ஸ், ஆமி, யான், ஜா, பாட், ஹாப். நெக்ஸ்ட் ஆ, பாக், சார்ஜ், கார்டன், ஹார்ட், சாட், ரீமார்க், பான். நெக்ஸ்ட் ஃபா, அலாம், காட், கார்லிக், ஹாம், பாக், ஸ்டார்ட், ஸ்டார். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏ ஆர் எழுத்துக்கள் சேர்ந்து வந்திருக்கு. இதே போல் ஒரு வார்த்தையில் ஏ ஆர் எழுத்துக்கள் சேர்ந்து வந்திருந்தால் அதில் ஆரோட ஓசையை உச்சரிக்காமல் படிக்கணும். இங்கே சில சொற்கள் கொடுத்துருக்காங்களா, இந்த ஒவ்வொரு சொற்கள்லையும் எழுத்துக்கள் மாறி மாறி இருக்குது. இந்த எழுத்துக்களை முறைப்படுத்தி ஒரு வார்த்தையை அமைக்கணும். முதல்ல இதில் என்ன சொல் மறைஞ்சிருக்கு, பாக். இந்த எழுத்துக்களை முறைப்படுத்தி எழுதலாமா? ஃபர்ஸ்ட் யூ வில் ரைட் ப. நெக்ஸ்ட் அ, க், பாக். இதில் என்ன சொல் மறைஞ்சிருக்கு, ஹாப். ஸோ யூ ரைட் ஹ, அ, ர், ப, ஹா. இதே போல் மீதம் இருக்கிறதுலையும் எழுத்துக்களை முறைப்படுத்தி எழுதி சொற்களை அமைக்கணும். தேங்க்யூ கிட்ஸ், பாய்.